ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அனல்ஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸை ஆஸ் அ சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக ஆஃப்லைனில் எப்படி மர்ச் பண்ணலாமுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கன்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம என்னேபிள் பண்ணிக்கோங்க

அப்ளிகேஷனை நம்ம ஃபினிஷ் கொடுத்து லான்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட நாலு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த நாலு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் ஆஸ் அ சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு என்ன பண்ணணும்னா மர்ச் பண்ணணும் ஸோ ரொம்ப சிம்பிள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஆட் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெஸ்டாப்ல இருக்கக்கூடிய இந்த நாலு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியில்லை ஸோ இன் கேஸ் நாம ரீ அரேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நம்ம ஃபைலை ட்ராக் பண்ணி அதோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ கரெக்டாக இருக்கு அண்ட் செகண்ட் காலமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் ஒவ்வொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்லையும் டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்கு அப்படிங்கிற பேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு அண்ட் தேர்ட் காலமில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் டூ காப்பி ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல நாம எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸை காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்க நமக்கு தேர்ட் காலம்ல மென்ஷன் ஆயிருக்கு ஆக்சுவலா இந்த நாலு டாக்குமெண்ட் நம்ம மர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் வந்து நமக்கு தேர்ட்டி ஒன் பேஜ் ஓகே ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்லையும் எல்லா பேஜஸும் வந்து காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஒரு சின்ன சின்ன எக்ஸ்க்ளூஷன் நம்ம பண்ண போகிறோம் ஸோ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நமக்கு மூணு பேஜஸ் இருக்குது இல்லையா ஆக்சுவலாக நமக்கு வந்து செகண்ட் பேஜை மட்டும் தான் காப்பி பண்ணணும் ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டபுள் கிளிக் டு சேஞ்ச் ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரேஞ்ச் ஆஃப் பேஜஸை டபுள் கிளிக் பண்ணி நமக்கு செகண்ட் பேஜ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் டாக்குமெண்ட் டூவில் வந்து நமக்கு எல்லா பேஜஸும் காப்பி பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட் தீயில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டீன் பேஜஸ் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட் பேஜஸை மட்டும்தான் காப்பி பண்ணணும் ஸோ ரொம்ப சிம்பிள் தேர்ட்டினுக்கு பக்கத்தில் இந்த ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ்க்கு பக்கத்தில் ஆடுங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் டாக்குமெண்ட் ஃபோரில் வந்து கொஞ்சம் ஆல்டர்நேட்டிவ்வாக நம்ம என்ன பண்ணலாம் ஈவன் பேஜ் ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கிள் பேஜஸ் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்கன்னா எப்படி மென்ஷன் பண்ணலாம் இல்லை ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு இல்லை ஆர்டர் ஈவன் மென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம இந்த நாலு டாக்குமெண்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் டாக்குமெண்ட் கிடையாது மீன் தேர்ட்டி ஒன் பேஜஸ் கிடையாது வெறும் சிக்ஸ்டீன் பேஜஸ் மட்டும் தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்

அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷனுக்கு தான் அவைலபிளாக உண்டு ஸோ நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் நீங்கள் பிடிஎஃப்க்கு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது சிக்னேச்சர் ஆட் பண்ணுறது இல்லை அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செக்யூர் பண்ணுறது ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த நாலு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் மர்ச் பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் கிரியேட் பிடிஎஃப் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற அந்த ஃபைனல் பிடிஎஃப்க்காக நம்ம நேம் வந்து கொடுக்கணும் ஸோ ஃபைல் நேம்ல நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் ஜஸ்ட் ஃபைனல் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல நமக்கு ஃபைனல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாம மென்ஷன் பண்ண அந்தந்த பேஜஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு உள்ளே மெர்ஜ் ஆகிருக்கு ஆல்ரை ஸோ பிடிஎஃப் சம்பந்தப்பட்ட வீடியோஸான லிங்க் நான் ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில இதை விண்ட்ரஸ்டிங்கோட டாக்கிக் பார்க்கலாம் அதுவரை வரை